அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால் எனக்கே ஒரு மாதிரி ஷிவரியாக இருக்குது. அது ஏசியா இதாக என்ன காரணம்னு தெரில. அப்புறம் பாட்டு பற்றி பேசலாம். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜு, அந்த காலேஜோட ஃபேர்வெல் டே. ஃபேர்வெல் டே முடித்து ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்ஸில் ஏறி உக்காந்துடும். பஸ்ஸில் உட்காந்தா முன்னாடி சீட்டில் ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து காதில் ஹெட்செட் போட்டு, இந்த காதில் ஒரு ஹெட்செட், இந்த காதில் ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டி கேட்டுருக்காங்க. பாட்டி கேட்டுருந்தோடனே பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்த நபருக்கு வந்து, பின்னாடி உட்காந்து பாட்டி அந்த பார்த்துட்டு இருந்த நபருக்கு வந்து, நம்மளும் பாட்டி கேட்கலாம், நம்மகிட்ட தான் ஹெட்செட் இருக்கே, அவங்ககிட்ட இயர் அந்த வயர் வச்சு தான் இருக்குது, நம்மகிட்ட தான் இயர் பட்ஸே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக இயர் பட்ஸ் எடுத்து காதில் வச்சு பாட்டாக போட்டுறார். அந்த ஃபேர்வெல் டே முடிச்சு வந்ததுனால அவருக்கு மொத்தமாக ரீகலெக்ட் ஆகுது. இந்த 3 வருஷம் என்னாச்சு, நம்ம என்னென்னலாம் பண்ணோம், அந்த மாதிரி இருக்குது. மொதல் நாள் காலேஜுக்குள்ள நுழையும் போது எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டே, எந்த எவ்வளோ பெரிய 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்க காலேஜாக இருந்தாலும் மொதல் நாள் உள்ளே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அந்த காலேஜ். அந்த மாதிரி ஒரு நமக்கு தோணும் மொதல் மொதல் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது. இந்த மாதிரி அவர் உள்ளே போகிறாரு. பார்த்தா அந்த நட்டு வச்ச 40 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்ச அந்த பூலாம் அப்படியே பூத்துருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு நடுவில் தான் மொதல் மொதல் அந்த கேரக்டரை பார்க்குறாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அப்படி படுத்தா வானத்தில் பார்த்தா நிலாவாக தெரியுது. சங்கர் படம் எஃபெக்ட் தான், எல்லாம் வானத்தில் பார்க்குற பக்கம்லாம் நிலாவாக தெரியுது. அடுத்து பார்த்தா இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த நிலா அப்படி பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு விளாடலாம் செய்கிறாரு. அப்படியே அந்த பார்த்த சந்தோஷம், புது காலேஜு, புதுசாக ஒரு நபரை சந்தித்த மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அவருக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுது. அப்போது இதெல்லாம் போக இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் ட்ரிப்பு, செகண்ட் இயர் ட்ரிப்புலாம் காலேஜ் ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது, ஒரு ட்ரிப்பில் போகும்போது அந்த நபருக்கு பின்னாடி அவர் உட்காந்துருக்கிறதுனால காற்றுல அந்த நபரால் சரியாக தூங்க முடியல. அப்போ உடனே இவர் ஜன்னல் இப்படி நகட்டுறாரு. நகட்டினா அந்த மூஞ்சியில் பட்ட காற்று இவர் மேலே படுது. அப்போ உடனே காற்றே என் கண்ட்ரோலில் தாண்டா இருக்குன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இன்னொன்று, டெய்லி இந்த கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காண்டியே பிரயத்தனப்பட்டு கிளம்புறாரு. இது வரைக்கும் அத்தனை தடவை அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அதனால் கண்ணாடி பார்க்குற பழக்கமே அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு கிடையாது. கண்ணாடி போட்டுருப்பார் எவ்வளோ, கண்ணாடி பார்க்க மாட்டார். அவர் வந்து டெய்லி கண்ணாடி பார்த்து கிளம்பி போய் அந்த போயிடுறார். போய் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அப்போ கல்ச்சரல்ஸில் என்ன பண்ணுவார், போய் ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடுறார். அப்போ முன்னாடி அந்த கேரக்டர் உட்காந்துருக்கு. அப்போ கம்பன் எடுத்து பாடுறார். கம்பனோட பாட்டில், பார்க்கடலில் பள்ளி வீன்றவர் கலவி கூடி பிரிந்தால் பேசவும் வேண்டுமோன்னு அந்த கேரக்டரோட கண்ணோட கண்ணு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ இவர் கம்பனாகிறார். ஏற்கனவே காற்றை கரெக்ட் பண்ணியாச்சு, இப்போ கம்பனை கரெக்ட் பண்ணியாச்சு. அடே வேறு லெவல் ஃபீல்டில் போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது படிக்கிறது ஹிஸ்ட்ரி, ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் இல்லையா. அவர் அடுத்த டார்கெட் என்னவாக இருக்கும், தலைமைச் செயலகத்தின் தலைமை பொறுப்புக்கு வர்றதா அவர் மனசில் இருக்கும். அதனால் ஹிஸ்ட்ரி படிக்கிறா. அப்படி ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனால பூமி வட்டம், கங்கை நீளம், கடல் ஆழம் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஆனால் இந்த ஃபீலிங்கோட பேர் என்னன்னு மட்டும் அவருக்கு புரியவே கிடையாது. அப்போது அந்த இவரோட அந்த மிகவும் விருப்பத்துக்குரிய அந்த நபர் வந்து ஒரு புதிய ஹேர் ஸ்டைலில் வந்து காலேஜுக்கு அன்றைக்கி வராங்க. வந்தோடனே இவரால் இருப்பே கொல்ல முடியல. இத்தனை நாள் இரவில் மட்டுமே அவரை போட்டு படுத்திக்கிட்டு இருந்த அந்த பாடுகள் வந்து இன்றைக்கி புது ஹேர் ஸ்டைலில் வந்து இவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலா அப்படின்ட்டு அப்படியே தவிக்க முடியாத தவிப்பில் இருக்கு. அப்படி அந்த புது ஹேர் ஸ்டைல் நினச்சி இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிறாரு. ஆகிட்டு இருக்கும்போது அந்த பையன் விளாட போனோடனே அந்த பையனோட டிஷர்ட் எடுத்து, ஒரு நிமிஷம், அந்த பையன் தான் சொன்னேன், ஆமாம் அது பையன் தான். அந்த பையன் விளாட போகும்போது அந்த பையனோட டிஷர்ட் எடுத்து இவர் போட்டுக்கிறார். அதை வந்து அங்கே இருக்கவனுங்க பார்த்துட்டானுங்க. பார்த்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா, விட்டு உரி உரின்னு உரிச்சிட்டானுங்க. ஏண்டா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட உன்னையோட நாங்கள் 2 வருஷமாக காலேஜில் எங்கள் கூட வச்சுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி அடி உரிச்சிட்டானுங்க. அப்படியே ரத்தக்காயங்களோட வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி வந்தால் இவர் வீட்டுக்கு வந்து இந்த காயம் சரியாகிறதுக்குள்ளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா, அவங்களோட நாட்டில் எல்ஜிபிடியை வந்து ஓகே பண்ணிட்டாங்க. யார் வேணால் அந்த ஃபீலிங்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மீண்டும் வசந்தம் எழுந்து விட்டது, சோலை மலர்ந்து விட்டது, இதயம் மலர இசை கதவும் திறந்து விட்டது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் பக்கத்தில் இருந்த கேரக்டர் இருக்குல்ல பஸ்ஸில், இப்படி இப்படி எழுப்பி, டேய் நீ மட்டும் என்னை விட்டு என்ன பாட்டு கேட்குற அப்படின்னு கேட்குது. உடனே இப்படி காதலேருந்து அந்த ஏர்பட் எடுத்து அங்கே சொருகிறாரு. அப்போ கேகேவோட லைன் வருது, காதல் செய்வது சரியா தப்பா அப்படின்னு வருது. அவருக்கு வந்து அவரோட ஒட்டுமொத்த காதலையும் கேகே வழியாக அங்கே போய் சேர்ந்துருச்சு.
ஏன்னா இவர் எந்த பையனோ டிஷர்ட் எடுத்து போட்டாரோ அந்த பையன்தான் ஃபேர்வெல் டே அன்னைக்கு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவர் கூட பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இது இந்த மொத்த சம்பவம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் எதிர்த்தாப்புல சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏர்பட்ஸில் பாட்டு கேட்டுருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. சே இல்லை, இவங்க ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு புரியுது, கிஸ் வேணுன்ற அளவுக்கு மைண்ட் வாய்ஸ் மட்டமாக வெளியே கேட்குதுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங். அப்புறம் பார்த்தா அது என் ஃபோனில் வந்து மெசேஜ் டோன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து கிஸ் வேணும் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் ரிப்ளை அனுப்பினேன், கிஸ் என்றால் உதடுகள் ஒட்டாது, தமிழ் முத்தம் என்றால்தான் உதடுகள் ஒட்டும். ஏன்னா கேகேவோட சேர்த்து நான் பெரிய கமல்ஹாசன் ஃபேன், ஏன்னா கமல்ஹாசனும் கேகேக்கு ஃபேன். இன்றைக்கி நாளில் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்றே ஒன்றுனா, இந்த பாட்டை பற்றி, இந்த பாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஹெட்செட்டில் போட்டோம், கண்ணை மூடிட்டோம், நமக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இந்த கதையை ஒழிய, இந்த கதை என்ன, இதோட ஹீரோ யார், இதோட விஷுவல் என்ன, எதுக்குள்ளேயுமே நான் போவே விரும்பலை. கேகேவின் கேகே எனும் கலைஞன் வழியாக என் தலைக்குள் செல்லப்பட்ட ஒரு பாடலின் கதை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதான் விஷயம். இன்னொன்று, கேகே பற்றின பெரும்பாலான விஷயங்கள் வந்து அவர் மறைவுக்கு பின்னாடி வருது. ஒரே ஒரு லைன் தான், அவர் நிரந்தரமானவர் அழிவதில்லை, இந்த நிலையிலும் அவருக்கு மரணமில்லை. இன்றைக்கி நம்ம கேகேவின் நினைவு கூறுறோம், கண்ணதாசனையும் நினைவு கூறுறோம். இன்றைக்கி கண்ணதாசன் நினைவு நாள். ஹாப்பி பிரைட் மந்த். தேங்க்யூ.